அஜித் குமார் நடிப்பில் ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவான செம மாஸ் ஆக்ஷன் என்டர்டெய்னரான வலிமை படத்தை ஜி ஃபைவ் ஆப்ல ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். VGP Marine Kingdom, Chennai. சூரியன்ல இருக்கிற துகள்கள ஏற்பட்ட வெடிப்பு காரணமா சூரிய சுனாமி அப்படின்ற அதிவேக புயல் உருவாயிருக்கிறதாகவும், இந்த புயலானது வரும் 31ஆம் தேதி பூமியை தாக்கும், இதனால இன்டர்நெட் மற்றும் ஜிபிஎஸ் சேவைகள் பாதிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. ஏற்கனவே எனக்கு உருப்பட்ட பிரச்சனை இதுல இதுவரையப்பா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நம்ம விஷயத்துக்கு வருவோம். சூரியன்ல இருந்து அதிக அளவிலான காந்த துகள்கள் வெளியேறத்தான் சூரியகாந்த புயல் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வெளியேற இந்த காந்த துகள்கள் பூமியை நோக்கி வேகமா நகருமா? இந்த துகள்கள் 1 மணி நேரத்திற்கு பல மில்லியன் கிலோமீட்டர் பயணம் செஞ்சு பூமி அடையுமா? அப்படி இந்த துகள்கள் பூமி அடையிறதுக்கு 13 மணி நேரத்திலிருந்து 5 நாள் வரைக்கும் கூட ஆகலாமா? ஆனா கவலைப்படாதீங்க, பூமியோட வளிமண்டலம் இந்த துகள்ல இருந்து நம்ம பாதுகாக்குது. இப்படி இருக்கிற பட்சத்துல 1859ஆம் ஆண்டு ஏற்பட்ட சூரிய புயல் தான் உலகத்துல ஏற்பட்ட முதல் சூரிய புயல் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த முதல் சூரிய புயல் 17 மணி நேரம் டிராவல் பண்ணி பூமி அடைஞ்ச நிலைமையில அப்போதைய டெலிகிராப் நெட்வொர்க்க மொத்தமா அடியோட அடிச்சிருச்சான். இப்போ பல வருஷம் கழிச்சு திரும்பவும் இந்த சூரிய புயல் உருவாகி இருக்கிறதாகவும், இந்த சூரிய புயல் விரைவில் நம்ம பூமியை தாக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சூரியன்ல வெப்ப பேரலை நிகழ்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், இந்த பேரலையால இன்னும் ஒரு சில நாட்கள்ல சூரியன்ல ஒரு காந்த புயல் உருவாக வாய்ப்பு இருக்கு. அப்படி அந்த காந்த புயல் உருவாச்சு அப்படின்னா அது மூலமா வெளியேற அந்த வெப்ப துகள்கள் நம்ம பூமியை தான் வந்தடையும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. வானொலி அலைகளையும் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு வானியல் நிபுணரான டோனி பிலிப்ஸ் கூறியிருக்கிறார். என்னதான் இந்த சூரிய காந்த புயல் தாக்கினாலுமே இதனால எதுக்கு அதிகமா பாதிப்பு அப்படின்னா, இன்டர்நெட் மற்றும் ஜிபிஎஸ் சேவைகளுக்கு மட்டும்தான். வெயில் கொஞ்சம் ஓவர் அடிக்கும், மத்தபடி மக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு கூடுதலான ஒரு முன்னெச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. உண்மையிலேயே சூரியகாந்த புயல் உருவாகுமா, அது பூமியை தாக்குமா, இதனால இன்டர்நெட் மற்றும் ஜிபிஎஸ் சேவைகளுக்கு பாதிப்பு இருக்கா அப்படின்ற பல கேள்விகள் நம்மளோட என்ன ஓட்டங்களை ஓடிட்டு இருக்கோம். இதுக்கான விடையே நம்ம 31ஆம் தேதி தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த செய்தியை பத்தி நம்மளோட கருத்துக்கள் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பாலாவை என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. அஜித் குமார் நடிப்பில் ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவான செம மாஸ் ஆக்ஷன் என்டர்டெய்னரான வலிமை படத்தை ஜி ஃபைவ் ஆப்ல ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். VGP Marine Kingdom, Chennai.